ஆக்சுவலி ஏற்கனவே வந்து மதுரை ரெடி போட்டு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடாதுன்ற இதில் வந்து ஃபைனல் கேஸ். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகாதுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இட் இஸ் நாட் வைபிள். ஒரே ஒரு விஷயம், அந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட டெய்லி வந்து ஒரு 30,000 லிட்டர் தண்ணி தேவைப்படும். இப்போ இருக்கிற 30,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது தினம் தினம் அந்த ப்ராஜெக்ட் வந்து. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற எல்லோருக்கும் தெரியும் தண்ணி பிரச்சனை வந்து நான் சொல்லணும்னு இல்லை, திருச்சி மாவட்டத்துலேயும் சரி தமிழ்நாட்டு முழுக்க தண்ணி பிரச்சனை இருக்குது. அது எப்படி சாத்தியம்ன்றது தெரியல. 30,000 லிட்டர் ஒரு நாளைக்கு தண்ணி எங்கேருந்து கொண்டு வருவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ சி பேசிக்லி சும்மா மூணு ஒரு ஒரு எந்த ஒரு அதாவது டீட்டெயில்ஸ் இல்லாமல் இந்த கேஸ் ஃபைல் பண்ணல. இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்தால் முக்கியமாக விவசாயிகளுக்கு, விவசாயத்துக்கும் விவசாயம் துறைக்கும் விவசாயிகளுக்கு கெடுதல், அதுக்கு அவங்களுக்கு நன்மை எந்த வகையிலையும் இல்லை. அதனால் முடிவு பண்ணி இந்த பொது நாள் வணக்கம் சார். இது சம்பந்தமாக சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் யாரா இல்லை வந்து பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சார். இல்லை இது கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ தே வில் ஹேவ் டு ரெஸ்பாண்ட். ஸோ பை April 17th நெக்ஸ்ட் ஹியரிங் வரும்போது எவ்ரி ஒன் ஹேவ் டு ரெஸ்பாண்ட். ஸோ லெட்ஸ் ஹோப் இன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக் தான். இது வந்து இப்போ நத்திங் எல்ஸ். விவசாயிகள் நல்லா இருக்கணும். அந்த லைக் கிட்டத்தட்ட வந்து 300 acres ஆஃப் லேண்ட் வில் பி டெவஸ்டேட்டட் பை திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். இவ்வளோ ப்ராஜெக்ட் தேவையா அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் எல்லாரோட மனதிலையும் இருக்குது. இன்றைக்கும் நெடுவாசலில் ப்ரொட்டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு பிரச்சனைக்காக பேசல, அவங்க அந்த துறைக்காக, அந்த விவசாயிகளுக்காக, அந்த விவசாயம் துறைத்துக்காக நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் காப்பாற்றுறோம். நம்ம பூமியை காப்பாற்றுறோம். விவசாயம் கூட பண்ண முடியலன்னா என்ன பண்ண முடியும்? இது வந்து இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு முன்னாடி கண்டிப்பாக நிறைய ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் நிறைய நபர்கள் வந்து இந்த ஹைட்ரோகார்பன் ப்ராஜெக்டோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்ததுன்னா அது அதனால் என்ன கெடுதல், அதாவது சமுதாயத்துக்கு என்ன கெடுதல்ன்றது எல்லோரும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா, நீங்கள் யூடியூப் மூலிமா நிறைய சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் முக்கியமாக பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சொல்லியிருப்பாங்க, எல்லோருக்கும் தெரியும். இது ஒரே விஷயம். அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அடிப்படையில் நீங்கள் எங்கேருந்து 30,000 லிட்டர் தண்ணி வந்து நீங்கள் கொண்டு வர முடியும் ஒரு நாளைக்கு? ஏற்கனவே வந்து அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நிலத்தடி நீர்ன்றது ஏற்கனவே நம்ம செத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் கருவேல மரம், ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்னால் இருக்கிற நிலத்தடி நீர் வந்து கண்டாமினேட் ஆகும். ஸோ இட் இஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அவர் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், நாட் ஜஸ்ட் இன்றைக்கி நம்ம வாழ்கிறோன்றது, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் சேர்த்து அந்த அவங்களோட நன்மைக்காக தான் வந்து வி ஆர் ஆல் ஃபைட்டிங் ஃபார் அ குட் காஸ். மற்றபடி எதுவுமே இல்லை. அந்த போராட்டத்தில் கலந்துட்டீங்களா? எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பொதுநல வழக்கு போடணும். இந்த பொதுநல வழக்கு போடுவதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும், நல்ல தீர்வு காண முடியும். அந்த ப்ராஜெக்ட் ரத்து செய்யப்படும்ன்ற அடிப்படையில் நான் இத்தனை நாள் நிற்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல டெஃபினட்டாக நல்ல செய்தி கிடைக்கும். உங்களுக்கு நீதித்துறை மூலயமா டெஃபினட்டாக ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பப்ளிக், இது வந்து நாட் ஜஸ்ட் ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அப்படி அல்ல. இட் இஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த ப்ராஜெக்ட் வந்து April 17th மறுபடியும் பதில் அளிக்கணும். அதுக்கப்புறம் விவாதிச்சு கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு. சார், இப்போ நீங்கள் வழக்கத்தோடு வரைக்கும் வந்திருக்கீங்க, மத்திய மாநில அரசு விவசாயிகளை காப்பாற்ற தவறிடுச்சு அப்படியே எடுத்துக்கோங்க. அதில் தவறிடுச்சுன்னு நான் சொல்கிறேங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்காக வந்து அறிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, பொதுமக்கள் அத்தனை பேரும் உணர்ந்து உட்கார்ந்து போராடி அவங்களோட குரல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் கேட்கப்படணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இது இதை பற்றி விவாதிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் பொதுமக்கள் வந்து இறங்கி அதை குரல் கொடுத்துருக்காங்க. அதுதான் வெற்றி. அந்த வெற்றிங்கிறது வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல செய்தி ஏப்ரல் வரும் நம்பிக்கை இருக்குது. விவசாயிகளுக்கு வந்திருக்கீங்க, அடுத்த கட்டமாக மீனவர்களுக்காக நான் சொல்கிறேன், குரல் கொடுக்குறது எல்லா விஷயத்துக்கும்
குரல் கொடுப்போம். அது வந்து தீர்வு காணும். அதுதான் முக்கிய. தீர்வு காணுவீங்களா? ரெப்ரசன்டேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக செய்யும் நம்பிக்கையில் நாங்கள்லாம் ஓட்டு போட்ட மனிதர்கள், நாங்களாம் ஓட்டு போட்ட சிட்டிசன்ஸ், கண்டிப்பாக நல்லது நடக்கும்ன்ற அடிப்படையில் தான் நாங்கள் இருக்கோம். இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு விஷயம் வந்து நம்மளை தாக்குதோ இல்லையோ, நம்ம சமுதாயத்தை தாக்குதுன்ற ஒரு விஷயம் உணர்ந்து நாங்கள்லாம் வந்து இப்போ குரல் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து அரசியல் எதுவுமே இல்லை, இது மக்களுக்காக, நெடுவாசலில் இருக்கிற அந்த விவசாயிகளுக்காக என்னால் முடிந்தவர்கள் தொடர்ந்து.